சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே தெரிஞ்சது அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. என்ன கிணைச்சு இதை இன்னைக்கு நாம எஸ்கேஷன் போறோம் தெரியும்ல, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. சாரி சார், சீக்கிரம் வந்து பஸ்ல ஏறப்பேன். ஹாய் யுமிகோ. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் வரலாம். எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரெஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு. டிங் டிங். எனச்சு புக்க படிக்க போறானா இல்ல வாங்க போறானா ஒன்னும் புரியல. டிங் டிங். என்ன வந்துட்டேன் ஹட்டோரி, எங்க இருக்க? டிங் டிங். தலைக்குள்ள நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஹட்டோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தொங்கிக்கிட்டே யோசிக்கணுமா என்ன? சரி சரி, மேட்ருக்கு வர நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியே செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன், நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் இவர் வேலையை நம்ம கிட்டயே காமிச்சிருவாரு. ஹட்டோரி, எனச்சி முடிஞ்ச வரைக்கும் நாம அமைதியாவே இருப்போம். அட, இவன் நம்ம கடைக்கு ரெகுலரா வர வந்தான். அப்பாட, இருக்கிற பழைய பேப்பர்ல படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதா பண்றன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கா? என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்ட மொட்டை தலையில தபாலா வசிப்பானுங்க. இது என்னோட டர்ன், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பர். என்ன கொடுமை இது, டாக்கி எல்லாம் புக்க படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊறுது. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
சின்ன பசங்க சொன்னா நம்பன ஹட்டோரி. நீங்க வேற சிச்சி மாதிரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க, என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக்கு எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டான்னா. அட, என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? இன்னைக்கு யாராவது கடைக்கு வரட்டும். டிங் 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 டிங்